ஹாய் பிஎட்டு செகண்ட் இயரில் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்டில் செவன்த் யூனிட் பிரின்ஸிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட்டு கலை திட்ட உருவாக்கத்தின் அடிப்படை கோட்பாடுகள் இந்த செவன்த் யூனிட்ல இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸு வித் ஆன்சரோட டீப் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம் டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் மாடல்ஸ் கலை திட்ட வடிவமைப்பை விளக்குக இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு ஏன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன் மே மந்த்து யூனிவர்சிட்டி போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இதை கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய சப்ஜெக்டில் கலை திட்ட வடிவமைப்பு பக்கத்தில் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் கலை திட்ட வகைகள் கலைதிட்ட வந்து அமைக்கிறதுல பாடங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க மாணவர்களை மையமாக வச்சு தான் கலை திட்டம் அமைக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க பாட மைய அமைப்பு முறையை வலியுறுத்துறவங்க பள்ளிகளில் செயல்படுதல முக்கியமான நோக்கமே முந்தைய தலைமுனர்கிட்ட பண்பாட்டு பாரம்பரியத்தை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் பாடத்தை மையமாக வச்சு சொல்கிறவங்களுடைய ஒப்பீனியன் அதே மாதிரி பண்பாட்டு பாரம்பரியத்தோட கூறுகளை பல்வேறு பாடங்களாக வகைப்படுத்தி தொகுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாதாடுறாங்க இதுக்கு மாறாக மாணவர் மைய அணுகுமுறையை வந்து ரெஃபர் பண்ணுறவங்க கல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையை வந்து ஷைன் பண்ணுறதுக்கு தான் அதனால் நம்மளுடைய கல்வியில் கலை திட்டத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கரிக்குலமை மாற்றி கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடத்தை மையமாக வச்சு சொல்கிறவங்க சொல்கிறது இந்த ரெண்டு எதிர் எதிர் அணுகுமுறைகளுக்கு இடையே நடுவாக அமையிறது வாழ்க்கை மைய அல்லது சமுதாய மைய கலை அணுகுமுறை இந்த அணுகுமுறையில் பாடங்களுக்கும் மாணவர்களுடைய ஆர்வங்கள் மற்றும் தேவைகளுக்கும் சம முக்கியத்துவம் கொடுத்து பாடப்பொருட்களை மனித சமுதாயத்துடைய நடைமுறை செயல்பாடுகள் மற்றும் சிக்கல்களோடு தொடர்புபடுத்தி படுத்தி கலை கூறுகளை அமைக்கணும் கலை அமைப்பில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த மூன்று முக்கிய அணுகுமுறைகளை நம்ம என்னென்ன அணுகுமுறை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதில் வந்து பாட மைய அணுகுமுறை ஒன்று ரெண்டாவது வாழ்க்கை மைய அணுகுமுறை மூணாவது மாணவர் மைய அணுகுமுறை கலை திட்டம் அமைக்கிறதுல மூவகையான அணுகுமுறைகளில் ஏதாவது ஒன்றை பற்றி கலைத்திட்ட வடிவமைக்கும் பொழுது பாடங்கள் மாணவர்களுடைய தேவைகள் மற்றும் அவங்களுடைய ஆர்வங்கள் சமுதாய செயல்கள் இது எல்லாமே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பல்வேறு கலை வடிவமைப்புகள் வெளிப்படுது கிளேன் அப்படின்ற ஒரு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல சில கலைத்திட்டத்தை வடிவமைப்புகள் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளேன் ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து தனிப்பாட கலைத்திட்டம் செப்பரேட் சப்ஜெக்ட் கரிக்குலம் ரெண்டாவது இடை தொடர்புள்ள கலைத்திட்டம் கரிலேட்டடு கரிக்குலம் தேர்ட் வந்து விரிகல கலைத்திட்டம் அல்லது ஒன்றிணைந்த கலைத்திட்டம் போர்டு ஃபீல்டு கரிக்குலம் ஆர் இன்டிகிரேட்டட் கரிக்குலம் நாலாவது உள்மைய கலை திட்டம் கோர் கரிக்குலம் ஃபிஃப்த்து வந்து அனுபவநிலை கலை திட்டம் எக்ஸ்பிரிமெண்டல் கரிக்குலம் சிக்ஸ்த்து வந்து செயல்நிலை கலை திட்டம் ஆக்டிவிட்டி கரிக்குலம் செவன்த்து வந்து வாழ்க்கை மைய கலை திட்டம் லைஃப் சென்டர்டு கரிக்குலம் இது மாதிரி கலை திட்டத்துடைய வடிவமைப்புகள் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் கலை திட்டத்துடைய வகைகள் பற்றி பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் సబ్జెక్ట్ సెంటర్డ్ కరికులం பாட மைய கலை திட்டம் இதை பற்றி பார்க்கலாம் இது வந்து சம்பிரதாயமான மரபு வழி வந்த அமைப்பு தான் பெரும்பாலான பள்ளிகளில் எந்த வகையில் அமைந்த கலை திட்டத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க படிப்புத்துறை வகை சப்ஜெக்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறது சுருக்கமாக பாடம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உலகத்தில் காணப்படுற பரந்த அறிவு மனிதன் கையாளுகின்ற அளவை விட பல மடங்கு அதிகரித்து தான் காணப்படுது அதனால் இந்த பரந்த அறிவு பல பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டு பாடத்துறை அப்படின்னு சொல்லப்படு பள்ளிகளில் வழங்கப்படுகின்ற அறிவு சில பாடத்துறைகளை அதாவது கணிதம் மொழி இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் புவியியல் வரலாறு வணிகவியல் போன்ற இந்த மாதிரி சார்ந்ததாக மட்டும் இருக்கு ஆனால் இவை வந்து மாணவர் கற்றலுக்கு அடிப்படையானது அப்படின்னும் இதை வந்து கற்றறிந்த மாணவர்கள் இதை அடித்தளமாக கொண்டு பிறவற்றை எளிதாக கற்க முடியும் அப்படின்னு கருதப்படுது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சப்ஜெக்ட் சென்டர்டு கரிக்குலம் பாட மைய கலை திட்டம் இதை பற்றி பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ் சென்டர்டு கரிக்குலம் மாணவர் மைய திட்டம் இதை பற்றி பார்க்கலாம் பாட மைய திட்டத்தில் முக்கியமான குறைபாடு என்ன அப்படின்னா அறிவை பல்வேறு பாடத்துறைகளாக சப்ஜெக்ட் டிசிப்ளின் பிரித்து அதில் வந்து குறுக்க தடைவேலிகளை வந்து ஏற்படுத்துறதுனால பல்வேறு பாடங்களுக்கு இடையே இருக்கிற தொடர்புகளையும் இணைப்புகளையும் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுது கலை திட்ட நோக்கோட்டோட மறுமுனையில் மாணவர் மைய திட்டத்தை நம்ம பார்க்கலாம் வாழ்க்கை அனுபவங்கள் தான் கல்வி அப்படின்னும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால க கலை திட்டம் மாற்றமடைந்தே போ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய சித்தாந்தம் மாணவர் மைய கலை திட்டத்தை திட்டத்தை கொடுக்கறதுனால ஒரு எளிய செயல் அப்படின்னு இவங்க நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மாணவர்களுடைய ஆர்வத்திற்கு ஏற்ற மாதிரி கற்றல் அனுபவங்களை அதாவது கலை திட்டத்தை திட்டமிட்டு அமைச்சு மாணவர்களுடைய முழு ஆளுமை வளர்ச்சிக்கு வழிவகுக்கணும் அப்படிங்கிறது தான் எந்த மாதிரியான அனுபவ கலை திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது மாணவர்களை மாணவர்களுடைய உணர்வு பூர்வமாக படிக்கிற செயல்கள் ஈடுபடுறதுனால கற்றல் அப்படிங்கிறது முழுமையானதாகவும் பயன்மிக்கதாகவும் அமையுது அடுத்து கெல்லி அப்படிங்கிறவர் மாணவர் மைய கற்றலை பற்றி டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு நைன்டீன் செவன்டி செவனில் இவருடைய கருத்துப்படி என்னென்னா மாணவர் மைய திட்டம் கற்போருடைய தேவைகள் வளர்ச்சி ஆர்வங்கள் ஆகிய மூணையுமே அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டதா ஜான்டூயி அப்படிங்கிற அமெரிக்க கல்வியாளர் சமூக சூழலில் கற்றல் வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சி நிலைக்கு ஏற்ற மாதிரி பாடல் செயல்களை அமைத்து குழுவாக கற்க வகை செய்கிறது தான் நம்ம கண்டறிய திறனையும் சுயசிந்தனைகளையும் வளர்த்தல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர் மைய கலை திட்டத்தை அமைக்கணும் மாணவர் மைய கலைத்திட்டத்தில் மாணவர்கள் தங்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி கற்றல் செயல்களை நேரடியாக ஈடுபட்டு துடிப்போடு இயங்குவாங்க கற்றல் செயல்பாடுகள் உளவியல் ரீதியில் அமைக்கப்படுகின்றன தவிர பாடத்தலைப்புகளை மையமாக கொண்டு அமைக்கல நிகழ்ச்சிகள் வந்து நெகிழ்வு தன்மையோடவும் ஜனநாயக வழிமுறையிலையும் செயல்படுது ஆசிரியருடைய அதிகார ஆதிக்கப்போக்கும் பாடப்பகுதிகளுடைய தனித்தன்மை இவ்வித கலை நீக்கப்படுது ஆனால் நடைமுறையில் நம்ம பார்க்கும் பொழுது மாணவர்களுடைய மன முதிர்ச்சியற்ற தன்மையினால் ஒழுங்கற்ற முறையில் பாடங்களை படிக்கிறதுனால கல்வியில் தன்மை கண்டிப்பில்லாத ஒரு மனப்பான்மையை தோற்றுவிக்குது இந்த வகையான முறைப்படுத்தப்படாத கலை திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது முறைப்படுத்தப்படாத கலை திட்டம் அன்ஸ்ட்ரக்டு கரிக்குலம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் கலை திட்டத்தை அமைக்கிறது அப்படிங்கிறது கல்வி செயல்களை வந்து முறையாக திட்டமிட்டு சீரான கட்டமைப்பு உடையதாக வடிவமைத்து வடிவமைக்கிறது தான் இந்த செயல்முறை மாணவர் மைய கலை திட்டத்தில் பாதி இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்டூடெண்ட் சென்டர்டு கரிக்குலம் மாணவர் மைய கலை திட்டம் பற்றி பார்த்தோம் சொசைட்டி சென்டர்டு கரிக்குலம் இதை பத்தி பார்க்கலாம் சமூக மைய கல்வி சமூக மைய கல்வி அப்படிங்கிறது மாணவர்கள் வாழ்கிற சமுதாயத்தோட நிறைவோடு வாழ்கிறதுக்கான அறிவு திறன்கள் மனப்பான்மைகள் நடத்தைகள் பழக்கவழக்கங்கள் இது எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கல்வி ஏற்பாடு பாட மையத்தில் இருந்து மாறுபட்டது அப்படின்னா கூட இதில் பாடநூல்களோ பட்டறிவு இருக்கிற செயல்கள் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது கல்வி ஏற்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவு திறன் மனப்பான்மைகளை வளர்த்தலுக்கான பாடநூல்களும் செயல்களும் கட்டாயம் இருக்கும் அப்படின்னா கூட பாடநூலுக்கோ செயலுக்கோ முக்கியத்துவம் அறிவும் சமூகத்தில் வாழ தகுதி இருக்கிற நடத்தைகளை பெறவும் பயிற்சி கொடுக்கிறது முக்கியமாக இடம்பெறும் சமூக கல்வி ஏற்பாடு சமுதாய சூழ்நிலைகளை பின் இணைந்து அமையும் அது என்னெல்லாம் பார்க்கலாம் சொசைட்டி பேஸ்டு தான் சமூக கல்வி வரும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் ஃபஸ்ட்டு வரது சமூக அமைப்பில் இருக்கிற சிக்கல்கள் அதாவது ஜாதி மதம் இனம் ஏழை பணக்காரன் மொழி இந்த மாதிரி வேறுபட்ட பிரச்சனைகளை வந்து பார்க்குறது செகண்ட் வந்து சமூக வன்கொடுமைகள் ஆண் பெண் நலிந்தவர் ஒதுக்கப்பட்டவர் போன்ற சமூக சிக்கல்களை பார்க்குறது அடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்புகள் காற்று மாசுபடுறது நீர் மாசுபடுறது நிலம் மாசுபடுறது கதிர்வீச்சு பரவற நோய் மக்கள் தொகை பெருக்கம் அதோட தாக்கம் இதை பற்றி பார்க்குறது அடுத்து மாறி வர பன்மைய சமுதாயத்தில் உறவுகளுடைய விரிசல்கள் அன்பு பாசு இல்லாமல் இருக்கிறது சுயநலம் இடம்பெயர்ந்து போகிறது நகர வசதியற்ற ஏழைகள் வீடு ஸ்லம்ஸு கிராம சூழல் இப்படி பல சிக்கல்கள் இந்த மாதிரி சமூக சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு அதோட அறிவு திறன் செயல் மனப்பான்மைகளே வளர்த்துக்கொள்கிற வகை சமூக மைய கல்வி அப்படின்னு சொல்கிறோம் இன்றைய உலகத்தில் மாணவர்களை சுற்றுமுள்ள சமூகம் கிராமம் நகரத்தை கடந்து மாவட்டம் மாநிலம் நாடு உலகம் சமூகம் இந்த மாதிரி பெருசாகிக்கிட்டே போகுது மாணவர்கள் அவங்களுடைய ஊரை சார்ந்த சமூகத்தோட கல்வி நின்று போகாமல் பறந்து விருந்து அமையிறது தான் திறப்பட செயல்பட உதவும் இது வரைக்கும் நம்ம வந்து சொசைட்டி சென்டர்டு கரிக்குலம் இதை பற்றி பார்த்தோம் லைஃப் சென்டர்டு கரிக்குலம் வாழ்க்கை மைய கலை திட்டம் இதை பற்றி பார்க்கலாம் அன்றாட வாழ்க்கை செயல்களில் மற்றும் சமுதாய சிக்கல்களோட நம்ம பாடப்பொருட்களை தொடர்புபடுத்தி அமைக்கிறது தான் வாழ்க்கை மைய கலை திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை வந்து சமுதாய மைய கலை திட்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க மாணவர்கள் சமூக அமைப்பில் இருக்கிற சிக்கல்களான மொழி ஜாதி மத பிணப்புகள் சமுதாய சிக்கல்கள் சமூக மற்றும் பாலின ஏற்றத்தாழ்வுகளை வன்கொடுமைகளும் நிகழ்காலத்தை பாதிக்கிற அச்சுறுத்தல்களும் அதை வந்து எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளும் என்னென்னா சுற்றுச்சூழல் மாசுபடுறது மக்கள் தொகை பெருக்கம் நோய்கள் பரவுறது தவிர்க்க இல்லாத வாழ்க்கை சூழல்கள் குடும்ப அமைப்பில் மாற்றம் உறவுகளில் விரிசர்கள் புலம்பெயர்றது வேலை இல்லாமல் இருக்கிறது பணவீக்கம் இந்த மாதிரி இந்த கலை திட்டத்தை மையப்படுத்துது நம்ம சொல்லி கொடுக்குற பாடங்கள் உண்மை உலகத்தில் மாணவர்கள் பார்க்குற மற்றும் அவங்க பா காண சவால்கள் தான் தொடர்பு படுத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும் இது வந்து அவங்களுடைய கவனத்தை வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிந்திக்கவும் அவங்க வந்து தயார் பண்ணிப்பாங்க இது வரைக்கும் நம்ம லைஃப் சென்டர்டு கரிக்குலம் பற்றி பார்த்தோம் செவன்த் யூனிட்டில் டைலர் மாடல் அண்டு ஷில்பா தோபா மாடல் இந்த ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் மே மந்த்து யூனிவர்சிட்டி போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் இதை கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய புக்கில் செவன்த் யூனிட்டில் டைபர் மாடல் ஃபார்ம் அதுக்கு பக்கத்தில் டூ தௌசண்ட் நைன்டீன் மே அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஷில்டா தாபா மாடல் அதுக்கு பக்கத்துலேயும் டூ தௌசண்ட் நைன்டீன் மே அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிட்டே படிக்கும் பொழுது ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டைலர்ஸ் மாடல் டைலருடைய படிமம் இதை பற்றி பார்க்கலாம் ரால்ஃப் டைலர் நைன்டீன் ஃபோர்ட்டி நைனில் வெளியிட்ட கலை திட்டம் மற்றும் கற்பித்தலுடைய அடிப்படை கோட்பாடுகள் அப்படிங்கிற புக்கில் கலை திட்டம் தயாரிக்கும் பொழுது நான்கு அடிப்படை வினாக்களுக்கு விட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது என்ன அப்படின்னு பற்றி பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு எந்த நோக்கங்களை அடையணும் அப்படின்னு பள்ளி முயற்சிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்டு இந்த மாதிரி நோக்கங்களை அடையிறதுக்கு மாணவர்களுக்கு கொடுக்குற வேண்டிய கல்வி அனுபவங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும் தேர்ட் வந்து தெரிவு செய்யப்பட்ட செலக்ட் பண்ணப்பட்ட கல்வி அனுபவங்களை எப்படி வந்து முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஃபோர்த்து கல்வி அனுபவங்கள் மூலமாக அடைய முயற்சித்த நோக்கங்கள் எழுதப்பட்டனவா நடந்துருச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த நான்கு வினாக்களுமே நேர்கோட்டு முறையில் அமைந்த ஒரு படிமத்தை கொடுக்குது அதாவது டைலருடைய படிவம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதில் பாயிண்ட் அவுட் பண்ணி டைலர் சொல்லியிருக்காரு அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு சப்டாபிக் வந்து பள்ளியுடைய நோக்கங்கள் டைலருடைய கருத்துப்படி நோக்கங்கள் அப்படிங்கிறது கற்பித்தல் குறிக்கோள்கள் தான் முதல்ல கலை திட்ட தயாரிப்பாளர்கள் கற்பித்தலுடைய பொது நோக்கங்களை ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஜிஐஓ அதாவது கற்பித்தல் மூலமாக அடைய வேண்டிய இலக்குகளை மூணு வகையாக சொல்கிறாங்க ஒன்று பாடப்பொருள் அறிவு தொகுதி சப்ஜெக்ட் மேட்டர் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் நாலேஜ் செகண்ட் வந்து கற்பூர் லேர்னர்ஸு தேர்ட் வந்து கற்பவர் சார்ந்துள்ள சமுதாயம் சொசைட்டி ஃப்ரம் விச் த லேர்னர் ஹெல்ஸ் கற்பித்தலின் பொழுது நோக்கங்களை செய்ததுக்கு அப்புறமா அதை கீழ் வண்ட ரெண்டு உரைய கற்களை நம்ம வந்து செம்மைப்படுத்தலாம் அது என்ன அப்படின்னா பள்ளியுடைய தத்துவ பிடிப்பு ஃபிலாசபி ஆஃப் த ஸ்கூலு செகண்ட் வந்து கற்றலை தீர்மானிக்கிற உளவியல் காரணிகள் சைக்காலஜி ஆஃப் லேர்னிங் இப்போது இது வரைக்கும் பள்ளியுடைய நோக்கங்களில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கற்பித்தலுடைய பொது நோக்கங்களை மாணவர்களுடைய நடத்தை கூறுகள் மூலமாக வெளிப்படுத்துகிற கற்பித்தல் குறிக்கோள்கள் அதாவது ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் எஸ்ஐஓ அதாவது நடத்தை சார் குறிக்கோள்களாக பிஹேவியரல் ஆப்ஜெக்டிவ்ஸ் வடிவமைக்கணும் செகண்டு சப்டாபிக் வந்து நோக்கங்களோடு தொடர்புடைய கல்வி அனுபவங்கள் கற்பித்தல் குறிக்கோள்களை நம்ம அடையறதுக்கு உதவுகிற கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கலை திட்ட தயாரிப்பில் இரண்டாவது படிநிலை தேர்டு சப்டாபிக் வந்து தேர்ந்தெடுத்த கல்வி அனுபவங்களை முறைப்படுத்தி வடிவமைக்கிறது பொருத்தமான கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து ப்ராப்பராக ஆர்டராக அமைக்கணும் கலை திட்ட தயாரிப்பில் மூன்றாவது படிநிலை இது அளிக்கப்பட வேண்டிய கருத்துக்களை வளர்க்கப்பட வேண்டிய சிந்தனைகள் மதிப்புகள் செய்திறன்கள் இது எல்லாமே கற்றலை பொருளுடையதாக ஆக்குற வகையில் முறைப்படுத்தி அமைக்கணும் அடுத்து ஃபோர்த்து சப்டாபிக் வந்து மதிப்பீடு செய்யறது கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கற்பித்ததுக்கு அப்புறமா கற்பித்தல் குறிக்கோள்கள் வந்து அடையப்பட்டனவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மதிப்பீடுகள் செய்யணும் மதிப்பீடு முடிவுகளின் அடிப்படையில் கலை திட்ட திறனை ஏற்றுக்கிட்ட தொடரவோ அல்லது மாற்றியக்கோ வேணும் பின்வரும் கருத்துகள் விளப்படம் வந்து டைலருடைய படிமத்துடைய உட்கூறுகளை பற்றி ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து லாஸ்ட்டு இதோடைய நிறைகள் குறைகள் இப்போது டை டைலருடைய படிமம் அமை என்னென்ன சப்டாபிக் வரைக்கும் முதல்ல பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சப்டாபிக் வந்து பள்ளியுடைய நோக்கங்கள் ரெண்டாவது நோக்கங்களோடு தொடர்புடைய கல்வி அனுபவங்கள் தேர்டு வந்து தேர்ந்தெடுக்க கல்வி அனுபவங்களை முறைப்படுத்தி வடிவமைக்கிறது ஃபோர்த்து மதிப்பீடு செய்கிறது இப்போது டைலர் படிமத்துடைய மெரிட்ஸு டிமெரிட்ஸு என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மெரிட்ஸு டிமெரிட்ஸில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி டைலர் தன்னுடைய நூலில் வெளியிடுறப்ப பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட செயல் திட்டங்கள் எதற்காக மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிறது தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்கு முடியாமல் ஆசிரியர்கள் வந்து கடனே அப்படின்னு தங்களுடைய வேலையை வந்து இருந்தாங்க இந்த தருணத்தில் தான் டைலருடைய படிவம் வருது கல்வி அனுபவங்கள் எல்லாமே குறிக்கோள்களுடைய அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் குறிக்கோள்கள் ஆசிரியருடைய பணிக்கூறுகளை சொல்லாமல் மாணவர் கற்றல் விளைவை நடத்தை கூறுகள் வாயிலாக வெளிப்படுத்திட்டு தான் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது கல்வியாளர்களுக்கு கூட்ட பெரும் வரவேற்பை பெற்றது இது இது வந்து கல்வியில் மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கு முன்னோடியாக அமையுது ஆனால் டைலருடைய படிவம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறதாகவும் மதிப்பிடுதலை இறுதி கட்டத்தில் அமைக்கிறது காரணமாக மோசமான கலைத்திட்ட நடைமுறையில் இருந்து மாணவர்களுடைய கற்றலை வந்து பாயுபடுத்திடக்கூடிய அபாயம் இருக்கிறதாகவும் விமர்சனங்கள் வருது இதுதான் வந்து அவருடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது டைலர்ஸ் மாடலில் டைலர்ஸ் மாடல் பற்றி பார்த்தோம் அவர் எப்போ அந்த மாடல்ஸ் வெளியிடுறாரு அவர் என்ன புக்கு வெளியிடுறாரு அப்படின்னு பற்றி பார்த்தோம் அதில் நான்கு வினாக்கள் அது என்னென்ன அப்படின்ட்டு சப்டாப்பிக்கோட பார்த்தோம் அதுக்கப்புறம் டைலர்ஸுடைய படிமத்துடைய மெரிட்ஸு டிமெரிட்ஸு இதை பற்றி பார்த்தோம் ஷில்ஃபா தாபா படிமம் நைன்டீன் சிக்ஸ்டி டூ இதை பற்றி பார்க்கலாம் கலை திட்டம் தயாரிக்கிறது குறித்து ஷில்ஃபா தாபா அப்படிங்கிற ஒரு அம்மையார் ஏழு படிநிலை கொண்ட ஒரு படிமத்தை வழங்குறாங்க அந்த ஏழு படிநிலைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மாணவர்களுடைய தேவைகளை வந்து கண்டறியிறது ரெண்டாவது மாணவர்களுடைய தேவைகளுடைய அடிப்படையில் குறிக்கோள்களை வந்து தெரிவு செய்கிறது தேர்டு குறிக்கோள்களை வந்து அமைக்கிற வகையில் பாடப்பொருளை வந்து தேர்வு செய்கிறது ஃபோர்த்து தேர்ந்தெடுத்த பாடப்பொருளை முறைப்படுத்தி ஒழுங்கு வரிசையில் அமைக்கிறது ஃபிஃப்த்து வந்து பாடப்பொருட்களை தகுந்த கற்பித்தல் முறையை வந்து ஹேண்டில் பண்ணி மாணவர்கள்கிட்ட சேர்க்கிறது அதாவது மாணவர்கள் பாடப்பொருளோடு விடையாற்றிட பொருத்தமான வாய்ப்புகளை கற்றல் அனுபவங்களை செலக்ட் பண்ணுறது அடுத்து சிக்ஸ்த்து பாயிண்ட்டு மாணவர்களுடைய முதிர்ச்சி ஆர்வம் மற்றும் கல்வி தேர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கற்றலுக்குரிய செயல் அனுபவங்களை வரிசைப்படுத்தி கொடுக்கறது செவன்த்து கலைத்திட்ட செயல்பாட்டினை மதிப்பெற்றது இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஷில்ஃபா தாபாஸ் மாடல் இது வரைக்கும் செவன்த் யூனிட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷன் வித் ஆன்சர் டீப் அனலைஸ் பண்ணியிருக்கோம்